அநேக போதகர்கள் செமினேரியன்ஸ் அதோடு கூட முழு உலகிலும் சபைகளுக்கு செல்லும் உறுப்பினர்களுக்கும் பரலோகத்து மேல விசுவாசம் வைத்திருப்பவர்களுக்கும் வாழ்த்துதல்கள். இன்றைய நாள் நான் தான் தொகுப்பாளராக இருக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள். முதலாவதாக நான் உங்களுக்கு, அதாவது தேவனுக்கும், மகிமை செலுத்த விருப்பப்படுறேன். என்ன சின்ன நிகழ்நிலை கருத்தரங்க அவர் ஏற்படுத்தியிருக்காரு. இன்றைய நாளில் நாங்கள் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய இருதயங்களை நாங்கள் ஒன்று திரட்டி இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தகப்பனே, தேவனே, நீரே அன்பில் நிறைந்தவர், கிருபையில் நிறைந்தவர். நாங்கள் நேர்மையாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா இந்த உன்னதமான வாழ்க்கையை கொடுத்துருக்குறீங்க. அதில் கூட தொடர்ச்சியாக உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்கிறீங்க. விசேஷமாக இந்த நேரத்திலும் கூட தயவு செய்து உம்முடைய விசேஷித்த விசுவாச குழந்தைகளாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், உவமைகளின் மெய்யான அர்த்தம் இந்த கருத்தரங்குக்கு வர வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளும் கூட புதிய உடன்படிக்கை வெளிப்படுத்தல் இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தால் வாக்கு பண்ணப்பட்ட காரியங்கள் நிறைவேற்றத்துக்கு வந்திருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், பரலோக ராஜ்யத்துக்காக காத்திருக்கிற சபைகள் இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட அவருடைய தூதன் சேமன் சின்சோன்சியின் தலைவர். அவர் எல்லா வெளிப்படுத்தல் நிகழ்வுகளையும் குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. சின்சோன்சி, சேமன், அதோடு கூட 12 கோத்திர தலைவர்களும் அவர்கள் சின்சோன்சியிடமிருந்து கற்றவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட போதையிடமிருந்து அறிந்து கொண்டு வெளிப்படுத்தினுடைய தீர்க்க தரிசனங்களையும் மெய்யான நிஜ இருப்புகளையும் முழு உலகுக்குமே சாட்சி கொடுத்தாங்க. இது நிமித்தமாக உலகம் அனைத்திலும் இருக்கிற நிறைய போதகர்கள் சின்சோன்சியோடு ஒன்றிணைவதற்கு அவங்க ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. தேவன் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். இப்பொழுது சென்டர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இவர்கள் 12 கோத்திரங்களிடமிருந்து கற்றுக்கொண்டு உவமைகளையும் பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களையும் அதனுடைய மெய்யான அர்த்தங்களையும் குறித்து இந்த கருத்தரங்கள் நடத்தி வருகிறாங்க. நான் உண்மையிலே வாஞ்சிக்கிறேன், நாங்கள் வேதாகமத்தை காணக்கூடிய கண்களையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தையும் நீங்கள் கொடுங்க. என் சாட்சியின் வசனங்களை இன்றைய நாள் பெற்றுக்கொண்டு அனைவரும் வேதாகமத்துக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்ய, அதில் கூட தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துக்குள்ளும் அதில் கூட சத்தியத்துக்குள்ளும் ஒன்றாக மாறக்கூடிய விசுவாசம் கொடுங்க. இன்றைய நாள் கற்றுக் கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்டர்ஸுடைய உதடுகளை பொறுப்பெடுங்க. ஆரம்பம் தொடக்க முடியும் வரைக்கும் இது ஒரு உன்னதமான நேரமாகவும் கிருபை வழிகிற நேரமாகவும் இருக்கும். அதாவது இந்த வார்த்தை கொடுப்பவர்களும் பெற்றுக்கொள்பவர்களும் இதை சரியாக பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. எல்லா மகிமையும் கனமும் எங்களுடைய பாவங்களுக்காக மறுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமேன். சின்சோன்சி நிகழ்நிலை கருத்தரங்கு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், உவமைகளின் சாட்சி, அதனுடைய மெய்யான அர்த்தங்கள். இந்த கருத்தரங்கு கடந்த முறையிலிருந்து இப்பொழுது நாங்கள் இரண்டாவது பாடத்தை நாங்கள் பார்ப்போம், வேதாகமத்தின் அடிப்படைகள். இன்றைய நாளில் இந்த வேதாகமத்தின் அடிப்படைகள் பாடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ இது ஒரு உன்னதமான நேரமாக இருக்கும். அப்போ நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்ன விதமான புத்தகம் இது, இது யாரால் எழுதப்பட்டிருக்கு, இதில் என்னென்ன காரியங்கள் உள்ளடக்கியிருக்கு, அதில் கூட வேதாகமத்தின் படி ஏன் விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தை கொண்டு செல்ல வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைய நேரத்தில் நாங்கள் பேதுரு கோத்திரத்தின் இன்ஸ்ட்ரக்டர் நாங்கள் வரவேற்போம். இவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சாட்சி கொடுப்பார். எல்லா போதகர்களுக்கும், எல்லா மாணவர்களுக்கும், எல்லா முழு உலகத்தில் இருக்கிற அங்கத்தவர்கள், பரலோகம் மேலேயும் நித்தியஜீவன் மேலே விசுவாசம் வைக்கிற அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். 12 கோத்திர தலைவர்கள் சின்சோன்சிக்குள்ள நான் பேதுரு கோத்திர தலைவர்களின் ஊடாக நான் இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டேன். நான் சென்டர் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறேன். கோத்திர தலைவரின் கூட அவரும் சியாமனின் ஊடாக இந்த காரியங்களை கற்றுக்கொண்டார். அதை குறித்து எல்லா இடமும் சாட்சி கொடுக்கிறாரு. நான் கண்ட காரியங்கள், கேட்ட காரியங்களை அவர் சாட்சி கொடுக்கிறாரு. இப்பொழுது நாங்கள் சின்சோன்சி நிகழ்நிலை கருத்தரங்கு வந்திருக்கிறோம். உவமைகளின் சாட்சி, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், அதனுடைய மெய்யான அர்த்தங்கள், இதை குறித்து நாங்கள் ஒன்றாக கற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது நாங்கள் படிக்க போகிற பாடம் வேதாகமத்தின் அடிப்படைகள். எல்லாருமே நாங்கள் இன்றைய நாள் வேதாகமத்தை கொண்டு வந்தீங்க தானே. என்ன பாருங்கள், வேதாகமத்தை வாசிக்கிற நேரம் அது எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, வாசிக்கிறது விளங்குதா? என்ன வேதாகமம் அது அடிக்கடி நாங்கள் வாசிக்கிற புத்தகமாக இருக்குது. ஆனாலும் கூட இது ரொம்ப கஷ்டமான புத்தகம். ஆனால் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க,
ஏன் இதனுடைய காரணம் என்னன்னா, நாங்கள் வேதாமத்தின் அடிப்படைகளை குறித்து நாங்கள் பார்க்குற நேரம் எல்லாரும் நீங்கள் வேதாமத்தை புரிந்து கொள்ள கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இன்னும் அதிகமாக நீங்கள் சரியாக சொல்லுவீங்க, அதாவது நீங்கள் வேதாமத்தில் தேர்ச்சி பெற்றவங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு கூட உங்களுக்கு சொல்லலாம். இப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய காதுகளையும் கண்களையும் அதிக அளவுள்ள திறங்க, அதில் கூட இருதயத்தை திறந்து கொள்ளுங்க, இந்த உன்னதமான வார்த்தைகளை சேர்த்து கொள்ளுங்க. இன்றைய நாள் பிரதான குறிப்பு அப்படின்னு பார்த்தோமா இருந்தா 1 யோவான் 5:13 நாங்கள் வாசிப்போம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரன் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், தேவகுமாரன் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். 1 யோவான் 5:13 அப்போஸ்தலர் யோவான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு, ஏன் வேதாகமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகவே இது நிமித்தம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம், நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆகவே வேதாகமத்தை நன்றாக அறிந்தவர் அவர் இந்த நித்திய ஜீவனை குறித்தும் அவர் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா, அதற்கூட அதனுடைய சாட்சிகள் அவர் கொடுக்கணுமா இல்லையா. வேதாகமத்தின் அடிப்படைகள் அப்படின்னு பார்த்தா வந்து அடிப்படையான காரியங்கள் 8 பிரதான குறிப்புகள் உண்டு. நாங்கள் இப்போ பிரதான குறிப்புகளை பார்ப்போம். முதலாவது குறிப்பு, வேதாகமம் இது உடன்படிக்கையின் புத்தகம். பாருங்க, வேதாகமம் உடன்படிக்கையின் புத்தகமாக இருக்குது. இதனுடைய அர்த்தம் என்ன, இந்த புத்தகம் வாக்கு தத்தங்களை கொண்ட புத்தகம். அப்போ நாங்கள் வைத்திருக்கிற வேதாகமும் அது வார்த்தைகளை கொண்டதாக இருக்கு. ஆகவே இந்த புத்தகம் வாக்கு தத்தங்களை கொண்டது, உடன்படிக்கை கொண்டது. இரண்டாவது பார்த்தமாக இருந்தா, வேதாகமம் இது ஆவியினுடைய வார்த்தை, அதாவது தேவனுடைய புத்தகம். அதாவது மனிதன் எழுதின புத்தகம் அல்ல, தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்காரு, தேவன் எழுதினாரு, தேவனுடைய புத்தகமாக இருக்கு. மூன்றாவது பார்த்தமாக இருந்தா நாங்கள் பார்க்கலாம் இந்த உள்ளடக்கத்தின் பிரிவுகளை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் வேதாகமத்தின் புத்தகங்களை உள்ளடக்கின்படி நாங்கள் பிரிப்புமா இருந்தால் என்னென்ன விதமாக நாங்கள் பிரிக்கலாம், அது கூட எப்படி நாங்கள் இதை அறிந்து கொள்ளலாம், அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இதை நாங்கள் மூன்றாவது பகுதியாக நாங்கள் பார்க்க போகிறோம். நான்காவது பார்த்தமாக இருந்தால் வேதாகமம் யுத்தங்களின் வரலாறு குறித்து எழுதுது. ஏன்னா வேதாகமம் எந்த குழுவோடு தோன்றி யுத்தம் பண்ணுறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க, என்ன விதமான யுத்தம் இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். எந்த பகுதிக்கு நாங்கள் உரியவர்களாக இருக்கணும், அதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது வேதாகமத்தின் அடிப்படைகளை 4வது குறிப்பில் நாங்கள் பார்ப்போம். 5வது பார்த்தமாக இருந்தால் நாங்கள் பார்க்கணும், அதாவது தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கணும். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, நிறைவேற்றம் என்றால் என்ன அப்படின்னு நாங்கள் பார்க்கணும். அதற்கூட ஏன் அவைகள் முக்கியத்துவமாக இருக்குது எங்களுக்கு, ஏன்னா எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அது பங்கு வகிக்குது, அதை நாங்கள் பார்க்க வேண்டும். 6வது பார்த்தமாக இருந்தால் 7 காலங்கள், அதாவது வரலாறில் 7 காலங்களை பார்க்க போகிறோம். அப்போ பாருங்க, ஒவ்வொரு சகாப்தங்கள் உண்டு, ஒவ்வொரு காலங்கள் உண்டு, நாங்கள் இன்றைய நாளில் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் பார்க்க போகிறோம். 7வது குறிப்பை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் நாங்கள் தீர்க்க தரிசன நிறைவேற்றத்தின் படிமுறைகள். அப்போ பாருங்க, படிமுறைன்னு சொல்லணும், அதை தொடர்ச்சியாக வருது. ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் சும்மா சாதாரணமாக நிறைவேறுமா, இல்லை, தீர்க்க தரிசனங்கள் அது ஒரு படிமுறையில் தான் நிறைவேறுது. கடைசியாக 8வது குறிப்பு நாங்கள் பார்க்க போகிறோம், நோக்கம், தேவனுடைய நோக்கம் வேதாகமத்தை எழுதுவதன் நோக்கம், அதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா எங்களை பாவத்தின் சம்பளத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு, எங்களை மீட்டெடுத்து எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஏன் வேதாகமத்தை இதுக்காக தான் எழுதினார். இந்த 7 பிரதான குறிப்புகள் தான் வேதாகமத்தின் அடிப்படைகள் இந்த பாடத்தில் நாங்கள் படிக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க தானே. இப்பொழுது நாங்கள் ஒவ்வொன்றொன்றாக பரிசோதித்து பார்ப்போம். முதலாவது நாங்கள் என்ன பார்த்தோம், வேதாகமம் இது உடன்படிக்கையின் புத்தகமாக இருக்குது, இது வாக்குத்தத்தங்களின் புத்தகமாக இருக்குது. நாங்கள் வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு சொல்ல நேரம் நிறைய பேர் அதில் உள்ளடக்கியிருக்கணும். என்ன, வேதாகமம் யாரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை, வேதாகமம் சொல்லப்படுது யாருக்கு உடன்படிக்கை இருக்குதோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு வேதாகமத்தில் அழைக்கப்படுறாங்க. ஆகவே வேதாகமம் இந்த வார்த்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தான் சங்கீதம் 89:3 நாங்கள் பார்த்தோமா இருந்தா இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உடன்படிக்கை கொடுக்கப்படுறாங்க. அதே நேரத்தில் இவர்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு, ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு. இந்த பெயர்கள் என்ன பாருங்க, ஒவ்வொரு வித்தியாசமான விசேஷித்த நாமங்கள் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது இதில் நாமங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். இவர்கள் இஸ்ரவேலர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க, யூதான் அழைக்கப்படுறாங்க, அதே இதில் எருசலேம் அழைக்கப்படுறாங்க, அல்லது சியோன்னு அழைக்கப்படுறாங்க. இந்த நாமங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை குறிக்குது.
நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கணும் இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை தான் குறிக்குது அப்படின்னு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வேதாகமத்திலையும் கூட இது வாக்குத்தத்தின் புத்தகமாக இருக்குது. ஆகவே இந்த வேதாகமத்தை பெரிதளவில் நாங்கள் புரிந்து கொள்றதுக்கு, சரியான உள்கருத்தை புரிந்து கொள்றதுக்கு நாங்கள் பார்க்கணும், இரண்டு பெரிய வாக்குத்தத்தங்கள் உண்டு. இந்த இரண்டு பெரிய வாக்குத்தத்தங்கள் என்ன? முதலாவது பழைய உடன்படிக்கை மற்றும் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை மற்றும் புதிய உடன்படிக்கை. நான் பழைய உடன்படிக்கை அப்படின்னு நாங்கள் சொல்கிற நேரம் இது பழைய உடன்படிக்கை, பழைய சத்தியம். இப்போ பாருங்க, இது ஆதியாகம புத்தகத்திலிருந்து மல்கியா வரைக்கும் சொல்லப்படுது. பாருங்க, அப்போ பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாடாக இருக்கு. இதில் 39 புத்தகங்கள் கொண்டது. இதுதான் பழைய ஏற்பாடாக இருக்கு. அதே இதில் புதிய ஏற்பாடு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடு, புதிய வாக்குத்தத்தம், புதிய உடன்படிக்கையாக இருக்கு. அப்போ நாங்கள் பார்க்கலாம், இது மத்தேயுலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகத்தை வரை உள்ளடக்கிய காரியங்கள். மொத்தமாக 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாடில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, நாங்கள் கூட்டுத் தொகையாக பார்ப்பமாக இருந்தால் வேதாகமத்தில் மொத்தமாக 66 புத்தகங்கள் உள்ளன. பாருங்க, 1189 அதிகாரங்கள், 31301 வசனங்கள் உண்டு. இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். ஆகவே வேதாகமம் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம், உடன்படிக்கையின் புத்தகமாக இருக்கு. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம், ஒவ்வொன்று ஒன்றாக நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வாக்கு தத்தங்களை குறித்து. பாருங்க, பழைய உடன்படிக்கையிலிருந்து நாங்கள் பார்ப்போம். ஏன்னா பழைய உடன்படிக்கையில் நாங்கள் பார்க்கலாம், இது யார் வெளிப்படுத்தப்பட்டது, யார் யார் உடன்படிக்கை செய்கிறாங்க, இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பாருங்கள், இதில் வந்து பங்கு வலிப்பவர்கள் இருக்க வேண்டும், பங்குதாரர்கள் இருக்க வேண்டும். தேவனும் மாம்ச இஸ்ரவேலர்களும் தான் இதில் பங்குதாரர்களாக இருக்கிறாங்க, பங்கு கொள்றவங்களாக இருக்கிறாங்க. பாருங்கள், நாங்கள் இஸ்ரவேல் இஸ்ரவேல்னு சொல்கிற ஏன் மாம்ச இஸ்ரவேல்னு சொல்கிறோம்? ஏன்னா அவங்க மாம்சத்தில் இருக்கிறாங்க, அதாவது ஏற்கனவே அந்த பரம்பரையில் பிறந்தவங்க. உதாரணத்துக்கு பார்த்தமாக இருந்தால் ஆபிரகாமனுடைய சந்ததி யூதர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவர்கள் தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. தேவன் அவர்களோடு இணைந்து உடன்படிக்கை செய்கிறாரு. யாத்திராகம் 19:5 தொடக்கம் 6 இந்த காரியங்களை அவர் உடன்படிக்கை செலுத்துறாரு. தேவன் மோசையினூடாக சொன்ன காரியம் என்ன? அவர் சொல்றாரு, நீங்க உடன்படிக்கையை காத்துக்கொள்வீங்களாக இருந்தால் அப்பொழுது நாங்க பார்க்கலாம், தேவனுக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களும் பரிசுத்த நகரம் அதை உருவாக்க முடியும் அப்படிங்கிற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அதே இடத்துல பாருங்க, ஆசீர்வாதம் மட்டும் சும்மா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அதனால கொடுக்கப்படுது இல்லை. நாங்கள் இங்கே பார்க்கலாம், அவர்கள் உடன்படிக்கையை காத்துக்கொள்ள வேண்டும், அப்பொழுது அந்த காரியம் கொடுக்கப்படுது. பாருங்க, இப்படியான வாக்கு தத்தங்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்? நிபந்தனைக்கு உட்பட்ட வாக்கு தத்தங்கள். அப்பாருங்க, உடன்படிக்கையை காத்துக்கொள்பவர்கள் இருக்கிறாங்க, காத்து கொள்ளாதவர்களுடைய முடிவும் இருக்கு. நாங்கள் உபாகம் 28 உபாகம் 28 நீங்கள் பார்க்கலாம், ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுது உடன்படிக்கையை காத்துக்கொள்பவர்களுக்கு, அதே இடத்துல உடன்படிக்கையை காத்துக்கொள்ளாதவர்களுக்கு சாபங்கள் கொடுக்கப்படுது. இது அவர்களுக்கு நடக்கிற காரியங்களாக இருக்கு. அதனால நாங்கள் அறிந்து கொள்ளணும், இந்த உடன்படிக்கை செய்யப்படுற நேரம் இதுக்குள்ள ஒரு உள்ளடக்கம் இருக்க வேண்டும், இந்த உடன்படிக்கைக்குள்ள உள்ளடக்கம் இருக்க வேண்டும். அப்போ பார்க்கணும், முதலாவது உள்ளடக்கம் என்னது? மோசே நியாயப்பிரமாணங்களாக இருக்கு. இந்த நியாயப்பிரமாணங்கள் தேவனால மோசே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்களாக இருக்கு. நீங்கள் யாத்திராகம் 20 பார்க்க நேரம் தேவன் மாம்ச இஸ்ரவேலர்களுக்கு கட்டளை கொடுக்குறாரு. அதே நேரத்தில் இது 10 கற்பனைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த 10 கற்பனைகளோட அநேக நியாயப்பிரமாணங்கள் உள்ளடக்கியதாக காணப்படுது. யாத்திராகம் 24:5-6 நாங்கள் வாசிக்கிற நேரம் இது ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தால் ஏற்படுத்தப்படுது. ஆகவே பாருங்க, இந்த உடன்படிக்கை ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தால் உண்டாக்கப்படுது. ஆகவே இஸ்ரவேலர்கள் இந்த உடன்படிக்கை காத்துக்கொண்டாங்களா? 1 11 10 நாங்கள் பார்க்குற நேரம் சாலமோன் ராஜா இவர பிற தெய்வங்களை வணங்குறாரு, உடன்படிக்கையை மீறுறாரு. ஆகவே அந்த தேசம் இரண்டாக பிரிக்கப்படுது, வடக்கு தெற்கு. இன்னும் அதிகமாக நான் பார்க்குற நேரம் தேவன் இஸ்ரவேலர்கள் குறித்து என்ன சொல்கிறாரு? ஓசியா 6:7 அவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலர்கள் ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே நாங்கள் பார்க்கலாம், இந்த ஜனங்கள் உடன்படிக்கையை காத்துக்கொள்ளலை, தேவனோட உடன்படிக்கையை காத்துக்கொள்ளலை. ஆகவே தேவன் என்ன செய்கிறாரு? தீர்க்கதரிசிகளின் ஊடாக அவர் வாக்குத்தத்தை பண்ணுறாரு, எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை. இந்த காரியங்கள் எல்லாமே தீர்க்கதரிசிகளின் ஊடாக வாக்குரைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் தீர்க்கதரிசிகளோட புத்தகத்தை நாங்கள் பார்க்குற நேரம் ஜனங்கள் உடன்படிக்கையை காத்துக்கொள்ளாதனால ஜனங்கள் என்ன செய்கிறாரு? அதாவது ஜனங்கள் காத்துக்கொள்ளலை, அதனால தேவன் என்ன செய்கிறாரு? தேவன் ஒரு இரட்சகர் அனுப்புகிறாரு. அப்போ இரட்சகருக்கு என்ன பேர் சொல்லப்படுது? மேசியா.
மேசியா அனுப்பப்படுறாரு. ஏன்னா தீர்க்க தரிசிகளுடைய வாக்கு, அதாவது தீர்க்க தரிசனங்களை ஜனங்கள் கேட்கல, ஏற்றுக்கொள்ளல. ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ளணும், பிரதான குறிப்பு, பழைய ஏற்பாட்டினுடைய பிரதான குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு மேசியா இரட்சகரை அனுப்புவார், அவர் மேலே நாங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நாங்கள் யோசித்து பார்க்கணும், இவர்கள் உடன்படிக்கையை காத்து கொண்டாங்களா இல்லையா, இந்த உடன்படிக்கையின் முடிவு என்னது, இந்த முடிவை நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்க, பழைய உடன்படிக்கையின் முடிவு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் ஒரு மேசியாவை அனுப்புறாரு, ஒரு இரட்சகரை அனுப்புறாரு, தீர்க்க தரிசனப்படி அனுப்புறாரு. அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் அவருடைய வாக்குத்தத்தங்களை காக்கும்படியாக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அவங்க இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருந்தாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்க ஏற்றுக்கொள்ளல, அதனால உடன்படிக்கை அவங்க காத்துக்கொள்ளலை. பாருங்க, உடன்படிக்கையை காத்துக்கொள்ளக்கூடிய கூடாதவர்கள் யாரு, முதலாவது வருகையில் சமய தலைவர்கள், அதாவது பரிசேயர்கள், வேதபாரகர்கள், அதனால் அவர்களால் கற்றுக்கொண்ட யூதர்கள் அவர்கள் எதிர்த்து நின்றாங்க. ஆகவே நாங்கள் அறிந்து கொள்ளணும், மேசியாவுக்காக அநேக காலங்கள் காத்திருந்தோம், அதே நேரத்தில் அவர்கள் ஏன் மேசியாவை ஏற்றுக்கொள்ளலை, அதனுடைய நோக்கம் அர்த்தம் என்ன, உடன்படிக்கையை அவர்களுக்கு காத்துக்கொள்ள முடியாமல் போனது. உடன்படிக்கையை காத்துக்கொள்ள கூடாமல் போனதுடைய காரணத்தை நாங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 13:26-27, அப்போஸ்தலர் 13:26 தொடக்கம் 27 வரை நாங்கள் வாசிப்போம். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளுக்கும் அவரை அறியாமலும், ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசியின் வாக்கியங்களை அறியாமலும், அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். ஆமேன். பாருங்க, அப்போஸ்தலர் 13 நாங்கள் பார்க்கலாம், ஏன் அவர்களுக்கு உடன்படிக்கையை காத்துக்கொள்ள முடியாமல் போனது அப்படிங்கிற அர்த்தம் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை புரிந்து கொள்ளல, தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளல, அதனால இயேசு கிறிஸ்து அவர்கள் கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிப்படி வந்தார், அவர் தான் நிஜ இருப்பாக இருக்கிறாரு. அதோடு கூட பாருங்க, தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் அது எல்லாமே தீர்க்கதரிசனங்களாக எழுதப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் அறிந்து கொள்ளலாம், அவர்கள் தீர்க்கதரிசனங்களின் நிறைவேற்றங்களை அறிந்து கொள்ள உடன்படிக்கையை காத்துக்கொள்ள முடியாமல் போனது. ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் தீர்க்கதரிசனங்கள் மற்றும் நிறைவேற்றம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், அப்பொழுது உடன்படிக்கையை நாங்கள் காத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். பாருங்கள், பழைய உடன்படிக்கை காத்துக்கொள்ளப்பட முடியாதனால புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுது, அதுதான் புதிய ஏற்பாடு. நாங்கள் அறிந்து கொள்ளணும், ஏன் புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது, ஏன்னா முதலாவது உடன்படிக்கை அதில் பிழை இருந்ததுனால. நாங்கள் இது எபிரேயர் 8 நாங்கள் பார்க்கலாம், யார் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, யார் இதில் பங்கு கொள்கிறாங்க, இதில் பங்கு கொள்பவர்கள் இயேசு கிறிஸ்து, அதில் கூட ஆவிக்குரிய ஈஸ்வரர்களாக இருக்கிறாங்க. இங்கே நாங்கள் பார்க்கலாம் ஆவிக்குரியன்னு சொல்கிறோம். என்ன பாருங்க, பழைய ஏற்பாட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், இவர்கள் சதா காலம் தேவனுடைய ஜனங்களாக இருந்தாங்க, ஆனால் இப்பொழுது இல்லை. அதனால தான் இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இப்போ இவங்க சதா கால ஜனங்களாக இருக்க போகிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள்னு பார்க்குற நேரம் யார் இருக்கா, நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். ஆகவே இவர்கள் தான் தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், எப்படி அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக மாறுறாங்க, அவருடைய படிமுறை நாங்கள் பார்ப்போம். யோவான் 1 நாங்கள் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை, அதாவது அவருடைய புத்திரர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. என்ன விதமான உடன்படிக்கை அவர்களோடு செய்யப்படுகிறது, இந்த உடன்படிக்கையை நாங்கள் பிரதானமாக அறிந்து கொள்ள வேண்டும். இது சுயாதீன பிரமாணமாக இருக்கு, சுயாதீன பிரமாணம். சுயாதீன பிரமாணம் இது மோசே நியாயப்பிரமாணத்தை போல் அல்ல. இந்த நியாயப்பிரமாணம் இது, அதாவது கிரியையில் மட்டுமே அல்ல, எண்ணங்கள்லையும் சிந்தனைகள்லையும் இருக்கணும். அப்போ நாங்கள் மத்தேயு 5:6-7 நாங்கள் இந்த காரியங்களை பார்க்கலாம். இந்த காரியங்கள் அதாவது ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்குது, அதனால தான் நாங்கள் இதை என்ன சொல்கிறோம், சுயாதீன பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்குது. லூக்கா 22:14 தொடக்கம் 20 நாங்கள் வாசிக்க நேரம், கடந்து சென்ற இரவில் இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தம், அதனால புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த பண்ணுறதை நாங்கள் பார்க்கலாம். காரியங்கள் இப்படியாக இருக்க, இந்த ஆரம்பிக்கிற புதிய உடன்படிக்கை இதனுடைய நிஜ இருப்பு என்னது, இந்த நிஜ இருப்பு என்னது அப்படின்னு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அர்த்தம்னு பார்த்தோமா இருந்தால் வெளிப்படுத்தல். ஆகவே வெளிப்படுத்தல் புத்தகத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்பமாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தம், அது வெளிப்படுத்தல் 1 தோன்றுறது, 5 தோன்றுறது, 7 தோன்றுறது, அதில் 12 தோன்றுறது, இந்த 4 இடங்கள்லையும் இந்த இரத்தம் கிரியை செய்து,
இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தின் ஊடாக ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுறாங்க. ராஜாக்களும் ஆசாரிகளாக மாறுறாங்க, திரளான ஜனங்கள் கூடி வராங்க. அதே இதில் பாருங்க, இந்த ரத்தத்தால் வரப்போகிற வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் உருவாக்கப்பட்டிருக்கு புதிய ரத்தத்தை ஏற்படுத்த. அதனால தான் வெளிப்படுத்தல் காலத்திலேயும் கூட வெளிப்படுத்தல் தான் நிஜ இருப்பாக இருக்கு, புதிய உடன்படி நிஜ இருப்பாக இருக்கு. இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். ஆகவே நீங்க வெளிப்படுத்தல் காரியங்களை பார்க்குற நேரம், வெளிப்படுத்தல் 22:20 கூட இயேசு கிறிஸ்து சகல காரியங்களையும் யோவானுக்கு காட்டுறாரு. அதில் கூட அவர் என்ன சொல்றாரு, நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த 2 வருகையை கொடுத்து அவர் சொல்றாரு. இதே மாதிரி தான் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள, புதிய ஏற்பாட்டுக்குள்ள நாங்கள் சுயாதீன பிரமாணத்தை மட்டுமே அல்ல, இயேசு கிறிஸ்துவோட 2 வருகையை குறித்து தீர்க்க தரிசனமும் எழுதப்பட்டிருக்கு. இந்த காரியங்கள் நாம் காத்துக்கொள்ள வேண்டும், உடன்படிக்கையை காத்துக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். காரியங்கள் இப்படியாக இருக்க இந்த உடன்படிக்கையினுடைய முடிவு என்ன, ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க, 2 பிரதான பெரிய முடிவுகள் இருக்கு. முதலாவது, உடன்படிக்கை காத்துக்கொள்ளணும் என்ன நடக்கும், காத்துக்கொள்ளாட்டி நடக்கும், காத்துக்கொள்பவர்களுக்கு என்ன நடக்கும், அவர்கள் ரட்சிப்பையும் பரலோகத்தை சுந்தரித்துக் கொள்வார்கள். காத்து கொள்ளாதவர்கள் அவர்கள் அழிவுக்குள்ளே போவாங்க, நரகத்துக்குள்ளே போவாங்க. ஆகவே நாங்கள் எப்படி உடன்படிக்கையை காத்துக்கொள்ள முடியும்? எபிரேயர் 8:10 தொடக்கம் 12 நாங்கள் பார்க்கலாம். புதிய உடன்படிக்கை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய பிரமாணங்களை இருதயத்தில் எழுதி கொள்ளத்தான் கொடுக்கப்பட்டு இருக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களை முத்திரை செய்கிற நேரம், அதாவது முத்திரை செய்கிற நேரம் அது நம்மளுடைய அச்சு அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் என்ன செய்யணும், இந்த உடன்படிக்கை என்னுடைய இருதயத்தில் நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் புதிய உடன்படிக்கையை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். நாங்கள் பகுத்தறிகிறதுக்கு முதலாவது தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இன்னும் அதிகமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் உடன்படிக்கையை காத்துக்கொள்ளும் பொழுது, நாங்கள் வெளிப்படுத்தல் 1:3 நாங்கள் வாசிக்கிறோம் கூட, இந்த புத்தகத்தின் வார்த்தைகளை காத்துக்கொள்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதில் பாருங்கள், ஆசீர்வாதம்னா என்னது, நித்திய ஜீவனும் அதயத்தில் உயிர்த்தெழுதலுமாக இருக்கு. ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு உடன்படிக்கை காத்துக்கொள்பவர்களுக்கு. ஆனாலுமே கூட நாங்கள் அறிந்து கொள்ளணும், உடன்படிக்கை காத்துக்கொள்ளாதவர்களும் இருக்கலாம் அப்படின்னு இருப்பதனால தான் லூக்கா 18:18 நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து திரும்ப வர நேரம், இயேசு கிறிஸ்து 2 வருகையில் வர நேரம், அங்கே விசுவாசத்தில் விசுவாசம் உண்டோ, விசுவாசை காண்பாரோ அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த பூமியில், இந்த உலகத்தில் நிறைய பேர் விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஏன் வேதாமத்தில் இயேசு கிறிஸ்து திரும்பி வர நேரம் அங்கே வந்து விசுவாசத்தை காண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி சொல்கிறாரா இருந்தால், நாங்கள் பொதுவான விசுவாசத்தை குறித்து பேசப்படுது. அப்போ நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும், தீர்க்கதரிசி மேலே நிறைவேற்றது மேலே நாங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் தீர்க்கதரிசி மேலே மட்டுமே விசுவாசம் வைக்காமல் இந்த நிறைவேற்றத்திலையும் நாங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். அப்பொழுது தான் புதிய உடன்படிக்கையை, வேதாகமத்தில் உள்ள காரியங்களை காத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கலாம். பாருங்கள், இதுதான் முதலாவது வேதத்தின் அடிப்படைகளாக இருக்குது. 2வது குறிப்பை நாங்கள் பார்ப்போம். 2வது குறிப்பை நாங்கள் பார்க்குற நேரம், 2வது குறிப்பு என்னது, இந்த புத்தகம் இது ஆவியினுடைய புத்தகம், தேவனுடைய புத்தகமாக இருக்குது. இந்த புத்தகம் ஆவியுடைய புத்தகம், வார்த்தைகளை கொண்ட புத்தகம். உலகத்தில் பார்த்தாலும் கூட நிறைய புத்தக எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, வேதாகமத்தினுடைய எழுத்தாளர் தேவன் தான், தேவனுடைய புத்தகமாக இருக்குது. ஆகவே இந்த எழுத்தாளர் அவர் தேவனாக இருக்கார், இவர் மனிதன் அல்ல, இவர் ஆவியாக இருக்க தேவனாக இருக்கிறாரு. ஆகவே வேதாகமத்தின் எழுத்தாளர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. ஆனால் தேவன் ஆவியாக இருக்காரு. அப்போ எப்படி இந்த புத்தகத்தை அவரால் எழுத முடியும்? ஏன்னா தேவன் என்ன செய்கிறாரு, அவர் ஜனங்களை தேர்ந்தெடுத்து அவருடைய சித்தத்தை எழுதுறதுக்கு ஒவ்வொரு சகாப்தரையும் தேர்ந்தெடுக்கிறாரு. இவர்களை நாங்கள் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்பா இருங்க, அண்ணளவாக 35:40 எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, இயேசுக்கு தேவனுக்கு நிமித்தமாக இந்த வார்த்தைகளை வேதாகமத்தில் எழுதினவர்கள். பாருங்கள், இந்த நேரத்திலும் கூட இந்த பேனாவை நான் பயன்படுத்தி நான் எழுதுறேன். ஆகவே பாருங்கள், எழுத்தாளர்னா என்னதுன்னா இந்த பேனா மாத்திரம்தான், கருவி மாத்திரம்தான். பாருங்கள், இது போலவே தேவன் எழுத்தாளராக இருக்கிறாரு. ஒவ்வொரு சகாப்தத்துடைய தேவன் என்ன செய்யற தீர்க்கதரிசிகளை தேர்ந்தெடுத்து, தேவனுடைய ஊழியர்களை தேர்ந்தெடுத்து, அவர்களுக்கு சார்பாக ஒரு புத்தகத்தை ஏற்படுத்தினார். ஆகவே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், வேதாகமம் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே 2 தீமோத்தேயு 3:16 நீங்கள் வாசித்தாலும் கூட, வேதாகமம் அதில் கூட தேவனால் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 2 பேதுரு 1:21 நீங்கள் வாசித்தாலும் கூட, மனிதன் பரிசுத்த ஆவியினால் கொண்டு தேவனால் இந்த புத்தகம் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக வேதாகமம் எழுதப்பட்ட விதம் அப்படின்னு பார்த்தமாக இருந்தால், பரிசுத்த ஆவியினால் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டும் உள்ளது. ஆனால் எல்லா போதனைகளும்
அது வேதாகமத்தின் ஊடாக கற்றுக் கொடுக்கப்பட்டால் தேவனுடைய போதனையாக இருக்குமாக இருந்தால் வேதாகமம் சொல்லுது இரண்டு விதமான போதனைகள் உண்டுன்னே சொல்லுது. என்னென்ன போதனைகள்? முதலாவது பரிசுத்தாவினுடைய போதனைகள், இன்னொன்று மனிதர்களுடைய கற்பனைகள், மனிதனுடைய போதனைகளாக இருக்கு. எல்லோருமே சரியாக செவி கொடுங்க. இந்த இரண்டு விதமான போதனைகளுக்குள்ள என்ன விதமான போதனையில நீங்க விருப்பப்படுறீங்க? எல்லோருமே உண்மையிலே பரிசுத்தாவினுடைய போதனையை தான் விருப்ப கொண்டவர்களாக இருப்பீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த போதனைனா என்னது? நாங்கள் இதை நாங்கள் அறிந்து கொண்டாதான் நாங்கள் பகுத்தறியலாம். முதலாவது மனிதனுடைய போதனைகளை பார்ப்போம். மனிதனுடைய போதனைகள் அப்படின்னு நாங்கள் பார்க்குற நேரம் இந்த போதனைகளாவன, அதாவது ஏற்படுத்தப்பட்ட வேதாகமத்தின் ஒவ்வொரு அர்த்தங்களாக இருக்கு. சில பேர் அவங்க வந்து அவங்களுக்கு விதமாகவே அவங்க ஏற்படுத்தி கொள்றாங்க. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் தேவனுடைய வலதுகாரத்தில் முத்தரிக்கப்பட்ட புத்தகம் இருக்கு. 7 முத்திரைகள் முத்தரிக்கப்பட்டிருக்கு. அவை முத்தரிக்கப்பட்டனால திறக்க யாருமே இல்லை, மேலையும் கீழேயும் திறக்க யாருமே இல்லை. ஆகவே இந்த முத்தரிக்கப்பட்ட புத்தகம் இது என்ன விதமான புத்தகம்? இதனுடைய பத்தியில் நாங்கள் ஏசாயா 29:13 நாங்கள் பார்க்கலாம். இந்த தரிசனம் இது முத்தரிக்கப்பட்ட சுருளாக இருக்கு. ஆக இதனுடைய அர்த்தம் என்ன? தரிசனம். தரிசனம்னா என்னது? முத்தரிக்கப்பட்ட புத்தகம். முத்தரிக்கப்பட்ட புத்தகம். நாங்கள் தரிசனத்தை நாங்கள் பார்க்குற நேரம், அதாவது தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் பார்க்குறோம். அதில் எதிர்காலத்தில் நிறைவேறிய காரியங்களையும் நாங்கள் பார்க்குறோம், நிறைவேற வேண்டிய காரியங்களும் பார்க்குறோம். ஆகவே தீர்க்க தரிசனங்கள் தான் முத்தரிக்கப்பட்ட புத்தகமாக இருக்குது. வெளிப்படத்தில் 5வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கலாம். இது முத்தரிக்கப்பட்டனால இது தரிசனங்களின் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். பாருங்கள், தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை ஜனங்கள் புரிந்து கொள்ளக்கூடாமல் இருக்குது. ஆனாலும் கூட ஜனங்கள் இன்னமும் அதை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறாங்க. அதனால தான் என்ன வருது வெளியே? மனிதனுடைய கற்பனைகள் தோன்றுது. அப்போ மனிதனுடைய கற்பனைகள் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையை எடுக்கிறாங்க. எடுத்து அதுக்கு அவர்களுடைய சிந்தனையின்படி ஒவ்வொரு அர்த்தங்களை சொல்கிறாங்க. இப்படியான மனித போதனைகள், இந்த விதமான மனித போதனைகள் எப்பொழுது தோன்றுகிறது? நாங்கள் ஏசாயா 29வது அதிகாரத்தினுடைய நிறைவேற்றத்தை பார்த்தமாக இருந்த 1வது வருகை காலத்திலும் கூட பாருங்கள், 1வது வருகை காலத்தில் இருந்த ஜனங்கள் அவர்கள் மனிதனுடைய கற்பனைகளை பின்பற்றினாங்க. அதே இதில் தேவனுடைய கற்பனைகளை அவங்க பின்பற்றல, அவர்கள் சம்பிரதாயங்களை பின்பற்றினாங்க. அதே நேரத்தில் தேவனுடைய அன்பை, தேவனுடைய மேய்ச்சல்களை அவர்கள் புறக்கணித்தார்கள். அப்போ பாரம்பரியங்கள்னு பார்த்தோமா இருந்தால் பழைய காலத்துலேருந்து கொண்டு வர காரியங்களாக இருக்குது. இது வந்து பாரம்பரிய போதனைகளாக இருக்குது. இந்த பாரம்பரியங்களை காத்துக்கொள்றதுக்கு அவர்கள் உண்மையில் தேவனுடைய உடன்படிக்கையோட கலக்கிறாங்க ஒவ்வொரு அர்த்தங்களை. அதில் உடன்படிக்கையை புறக்கணிக்கிறாங்க. மனிதனுடைய கற்பனைகளுக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தமாக இருந்தால் அது பரிசுத்தாவினுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக இருக்குது. இந்த பரிசுத்தாவினுடைய கற்பனையை நாங்கள் வெளிப்படுத்தல், இதுதான் இயற்பியல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆகவே நாங்கள் அறிந்து கொள்ளணும், இந்த திறக்கப்பட்ட புத்தகம் அது ஆரம்பத்தில் திறக்கப்பட்டு. ஆகவே பாருங்கள், இந்த வெளிப்படுத்தல் காரியங்களை கொடுத்து சாட்சி கொடுக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களும் பவுலாக இருந்தாங்க 1வது காலத்தில். அப்போ நாங்கள் அறிந்து கொள்ளணும், கலாத்தியர் 1:11-12 நாங்கள் வாசிக்கணும். இது மனிதனால் கற்றது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே இதில் அர்த்தம் என்ன? மனிதனுடைய போதனை அல்ல இது. எல்லாமே அவர் பெற்றுக்கொண்ட எல்லாமே இயேசு கிறிஸ்துடைய வெளிப்படுத்தினூடாக பெற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே அவர் இயேசு கிறிஸ்துடைய வெளிப்படுத்தல் அவர் கற்றுக்கொண்டாரு. இதை தான் நாங்கள் தியாலஜி அப்படின்னு நாங்கள் அழைக்கிறோம். பாருங்கள், இதை கற்றுக்கொண்டவர் அவர் வந்து வெளிப்படுத்தினூடாக கற்றுக்கொண்டவர், வெளிப்படுத்தலை கற்றுக்கொண்டவர் தான், அவர் தான் உண்மையிலே இயற்பியல், அதாவது இயற்பியல் மாணவர்னு கூட அழைக்கலாம். என்ன பாருங்கள், தியாலஜி ஸ்கூல் போகிறனால உண்மையிலே தியாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக மாறுவாங்களா? இல்லை, அவர்கள் பரிசுத்தாவினுடைய போதனையால் கற்பிக்கப்பட வேண்டுமா இல்லையா? இது நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இயற்பியல் இது எப்படி சாட்சி கொடுக்கப்படுகிறது, எங்கிருந்து வருகிறது? 1 கொரிந்தியர் 2:10 நாங்கள் பார்க்கலாம். இது பரிசுத்த ஆவி, அதாவது ஆவி ஆவி ஆழங்களை தேடும், சகலத்தையும் தேடும், அறிந்திருக்கும். ஆகவே பரிசுத்த ஆவினால் எழுதப்பட்ட காரியங்கள் பரிசுத்த ஆவினால் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே மறைக்கப்பட்ட ரகசியங்கள் கூட வெளிப்படுத்தப்படும். ஆகவே இந்த கிரியை எப்படியான கிரியை அப்படின்னு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் மத்தேயு 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் 1வது வருகை காலத்தில் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து உவமைகளில் பேசினார். ஆகவே இந்த பரலோகராகிய காரியங்கள் உமைகளால் பேசப்பட்டதுனால ஏன் இவைகள் உமைகளாக பேசப்பட வேண்டும்? காரணம் என்ன? சங்கீதம் 78:1 நாங்கள் வாசிக்கிற நேரம் தீர்க்கதரிசியின் ஊடாக சொல்லப்படுது,
மறைக்கப்பட்ட காரியங்கள், உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்ட காரியங்கள் உவமைகளாக பேசப்படும் அப்படி சொல்லப்படுது. இந்த உவமைகளை நிறைவேற்றத்துக்காக இயேசு கிறிஸ்து பரலோகராஜ்ய காரியங்களை உவமைகளாக பேசினார். அதே நேரத்தில் இது சதா கால உவமைகளாக மட்டுமே இருக்கவில்லை, நியமிக்கப்பட்ட காலத்தில் இது தெளிவாக சொல்லப்படும். அப்போ குறித்த காலம், குறித்த காலத்தில் பரலோகராஜ்யத்தின் ரகசியங்கள் தெளிவாக சொல்லப்படும். இந்த காரியங்களை அறிகிறதுக்குரிய ஒரு முறை தான் நாங்கள் என்ன செய்யணும், இன்றைய நாள் செமினாரை நாங்கள் அறிந்து கொள்ளணும். இதனுடைய தலைப்பு என்னது? செமினார் என்னது? உவமைகளின் சாட்சி, பரலோகராஜ்யத்தின் ரகசியத்தின் மெய்யான அர்த்தங்கள். அந்த கருத்தங்கள் தான் நாங்கள் வந்தே இருக்கிறோம். அப்போ நிஜ இருப்பு தோன்றினால் தான் நாங்கள் அதில் கற்றுக்கொள்கிறோம். இந்த நிஜ இருப்பின் ஊடாக தான் பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களையும் அதனுடைய உவமைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், நாங்கள் நிலைத்திருப்பதை நிமித்தமாக பரலோகராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க முடியும். இந்த நேரத்திலையும் கூட பரிசுத்தாவின் கற்பித்தலினோடு கூட நாங்கள் வெளிப்படுத்தல் இந்த காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் இதை தக்க வைத்து கொண்டு பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இரண்டாவது பகுதியை நாங்கள் பார்த்தோம், வேதாகமத்தின் அடிப்படைகள் கொடுத்து நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் மூன்றாவது பகுதியை பார்க்க போகிறோம். மூன்றாவது குறிப்பினா என்னது? அதாவது வேதத்தின் உள்ளடக்கங்களின் பிரிவுகள். எத்தனை விதமான பிரிவுகள் இருக்குது, அவைகள் என்ன அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். நான்கு விதமான பிரிவுகள் உண்டு. அதாவது உள்ளடக்கத்தின்படி வரலாறு, உபதேசங்கள், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் நிறைவேற்றங்கள். வரலாறுனா என்னது? வரலாறு அப்படின்னு பார்க்குற நேரம் இது முன்பு நடந்த காரியங்களாக இருக்குது. அதில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இது ஒரு கண்ணாடி போல இது எங்களுக்கு எச்சரிப்பாகவும் இருக்குது. நீங்கள் 1 கொரிந்தியர் 10:11 வாசிப்பீங்களாக இருந்தால், மோசேயின் காலங்களில் நடந்த காரியங்கள் எல்லாமே 11 என்ன சொல்லுது? இவைகள் எச்சரிப்பாகவும் உதாரணங்களாகவும் எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள், அப்போ தமிழ் பைபிளையும் அப்படித்தான் இருக்குது, எச்சரிப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் கண்ணாடி பார்க்குற நேரம் நீங்கள் உங்களை பார்க்குறீங்க, உங்களுடைய சொந்த முகத்தை பார்க்குறீங்க. அதாவது வேதாகமத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே, முன்பு இருந்த காரியங்கள், நடந்த காரியங்கள் எல்லாமே எங்களுக்கு இன்றைய நாளில் எச்சரிக்கையாக இருக்குது. அதாவது வரலாறு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் அதுதான். ரெண்டாவது பார்க்குற நேரம் உபதேசங்களாக இருக்குது. உபதேசங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, உபதேசங்கள் ஏன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால், நாங்கள் ஒரு முழுமை அடைய வேண்டும், ஒரு முழுமை அடைந்த நபராக மாறணும். 2 தீமோத்தேயு 3:16-17 நீங்கள் வாசிப்பீங்களாக இருந்தால், தேவனுடைய போதனைகள்னால நாங்கள் எச்சரிக்கப்படுறோம், அதாவது நாங்கள் சீர்திருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் அதிகமாக நீங்கள் சீர்திருத்தப்பட வேண்டும். மூன்றாவது பக்கம் நேரம் தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனங்கள் ஏன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த யோவான் 14:29 என்ன சொல்லுது? இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே யோவான் 14:29 கூட நீங்கள் பார்க்கலாம் எப்படி இந்த காரியங்கள் அது நடக்கிறதுக்கு முதல்லே சொல்லப்படுது. அது நடக்கிறது முதல்லன்னா தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? அது நிறைவேற்றத்துக்கு வர நேரம், அதாவது ஒரு நாள் நிறைவேற்றத்துக்கு வரும், வர்ற நேரம் நாங்கள் விசுவாசிக்கும்படியாக இவைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே பாருங்கள், தீர்க்க தரிசனங்கள் எங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட காரணம், அவைகள் நடக்கும் பொழுது, அவைகள் கடந்து போகும் பொழுது நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும், அதாவது தீர்க்க தரிசனங்கள் ஒரு சாட்சியாக மாறுது நாங்கள் நிறைவேற்றங்கள் மேலே விசுவாசம் வைப்பதற்குரிய. ஆகவே நாங்கள் தீர்க்க தரிசனங்களை சரியாக அறிந்திருக்க வேண்டும், அப்பொழுது தான் நாங்கள் இந்த தீர்க்கதரிசனின்படி உருவாகிற நிறைவேற்றங்கள் மேலே விசுவாசம் வைக்க முடியும். அதே நேரத்தில் இவைகள் உவமைகளாக எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் உவமைகளை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தீர்க்க தரிசனங்களை, அதாவது ரகசியங்களை அறிந்து கொள்றதுக்கு. அதாவது தீர்க்க தரிசனங்கள் ரகசியமாக எழுதப்பட்டிருக்கு. நான்காவது பார்த்தோம்னா தான் நிறைவேற்றங்கள். நிறைவேற்றங்கள் நாங்கள் நிஜ இருப்புக்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நிறைவேற்றங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்ல நேரம் இவைகள் தீர்க்க தரிசனத்தின்படி நடக்கிற காரியங்கள், நிறைவேற காரியங்கள். வேதாகமத்தில் நாங்கள் பார்க்குற நேரம் பழைய உடன்படிக்கையின் தீர்க்க தரிசனங்கள் உண்டு, அவைகள் நிறைவேற்றத்துக்கு வார நேரம் நடக்கும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஊடாக முதலாம் முறையில் நிறைவேற்றத்துக்கு வந்தது, அது எல்லாமே கடந்து போனது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக முதலாம் முறை காலத்தில். இங்கே நடந்தது நிறைவேற்றங்கள், நிஜ இருப்புகள் தோன்றினது. அதனால தான் யோவான் 19:30 இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாரு, எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சகல தீர்க்க தரிசனங்களையும் பழைய ஏற்பாட்டு காரியங்களையும் நிறைவேற்றது கொண்டு வந்தார்.
இது மாத்திரமே அல்ல, புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களும் இது நிறைவேற்றம் அடையும். குறித்த நேரங்களில் நிஜ இருப்புகள் தோன்றும். அப்போ புதிய உடன்படிக்கை தீர்க்க தரிசனங்கள் எப்போ நிறைவேறும்? அது இரண்டாம் வருகை காலத்தில் இயேசு கிறிஸ்துக்கும் நிறைவேற்றம் வரும். அதனால தான் வெளிப்பாடுதல் 21:6 என்ன சொல்லுது, மறுபடியுமாக ஆயிற்று அப்படிங்கிற ஒரு வசனமும் உண்டு, ஆயிற்று அப்படிங்கிற ஒரு சொல்லும் உண்டு. இதே மாதிரியே தான் பாருங்க, இந்த தீர்க்க தரிசனங்கள் இருக்கிற இடத்துல நிறைவேற்றங்களும் வரணும். இந்த தீர்க்க தரிசனப்படியே தான் நிறைவேற்றவும் வர வேண்டியதாக இருக்கு. எங்களுக்கு நாங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றங்கள் மேலே நாங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். ஏன்னா இவைகள் தீர்க்க தரிசனப்படி உருவாகிறது. ஆகவே மூன்றாவது காரணம்னு பார்த்தோமா, அந்த வேதத்தின் அடிப்படைகள் நாங்கள் பார்த்தோம், வேதத்தின் உள்ளடக்கங்கள் நாங்கள் பார்த்தோம், எப்படி இவைகள் நான்காக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். நான்காவது நாங்கள் பார்ப்போம், நான்காவது பிரதான குறிப்பு. நான்காவது நாங்கள் பார்க்குற நேரம், வேதாகமம் இது யுத்தத்தின் வரலாறு. வேதாகமம் இது யுத்தத்தின் வரலாறாக இருக்குது. இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா இந்த 66 புத்தகத்தினுடைய பிரதான கருத்து அப்படின்னு பார்க்குற நேரம், அங்கே யுத்தம் நடக்குது. அதாவது தேவனுக்குரியவர்களுக்கும் சாத்தானுக்குரியவர்களுக்கும் இடையிலான யுத்தத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வேதாகமத்தின் 66 புத்தகத்தின் பிரதான கருத்து. இந்த யுத்தம், இந்த யுத்தம் எவ்வளவு காலமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்குது? பாருங்க, இதனுடைய காலம்னு பார்த்தோமாக இருந்தால் அண்ணளவாக 6000 வருட காலமாக இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆதாம்ட காலத்தில் தொடங்கி அது இந்நாள் மட்டும் வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலம் மட்டும் நாங்கள் பார்க்கலாம், தொடர்ச்சியாக யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் இந்த யுத்தங்களுடைய வகைகளை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அது மாம்ச ரீதியான யுத்தமும் இருக்குது, ஆவிக்குரிய ரீதியான யுத்தமும் இருக்குது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக யுத்தங்கள், இது வந்து மாம்ச ரீதியான யுத்தங்கள். ஆனாலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசனங்கள் அதில் நாங்கள் பார்க்கணும், இது எல்லாமே ஆவிக்குரிய யுத்தங்களை பற்றி பேசுது. இன்றைய நாளில் ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் இன்னும் ஆழமாக இந்த காரியங்களை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், யுத்தம், இந்த யுத்தத்தை நீங்கள் பார்க்குற நேரம் நீங்கள் பார்க்கலாம், இரண்டு விதமான குழுக்கள் இருக்காங்க. அதாவது தேவன் மற்றும் சாத்தான், தேவன் மற்றும் சாத்தானுடைய குழுக்கள் உண்டு. பாருங்கள், தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற யுத்தம், யார் இந்த யுத்தத்தில் யுத்தம் பண்ணுகிறா அப்படின்னு பார்த்தோமா இருந்தால், தேவனுக்கு உரிய ஆவியும் மாம்சமும் யுத்தம் பண்ணுது, சாத்தானுக்கு உரிய ஆவியும் மாம்சங்களோட. இதனுடைய காரணம் என்ன, நோக்கம் என்ன, ஏன் இவங்க யுத்தம் பண்ணுறாங்க? தேவனுடைய பார்வையில், ஏன்னா எல்லா சிருஷ்டிப்புகள் அது வந்து தேவன்கிட்டருந்து விலகி போனது, அது தேவன் மறுபடி அதை மீள் திருத்த பார்க்குறாரு. அப்போ பாருங்க, ஆதாம்ட காலத்தை தொடங்குது, ஆதாம் அந்த உடன்படிக்கையை மீறுறாரு, அவர் கொடுத்த காரியங்களை அவர் இழந்து போறாரு. அவைகளுக்கு பிறகும் ஜனங்கள் பாவம் 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 செய்து கொண்டே இருக்கிறாங்க. தேவனுடைய பார்வையில் சகல சிருஷ்டிப்புகள் அவருடைய கையை விட்டு போய்விட்டது. அதுக்கு எதிர்மறையாக சாத்தன் வந்து பொய்களை கூறி அவன் வஞ்சிக்கிறான். அதனால தான் அவன் இந்த முழு உலகத்தையும் அவனுடையதாக அவன் பெற்றுக்கொள்றான். அதனால சாத்தான் அவன் தன்னிடமிருந்தே அவன் தக்க வைத்துக் கொள்றதுக்காக அவன் யுத்தம் பண்றான். என்னென்ன ஆயுதங்கள் இந்த யுத்தத்தில் பயன்படுத்தப்படுது பாருங்க, ஆயுதங்கள்னு பார்த்தவா இருந்தால் சாட்சியின் வசனங்களாக இருக்கு. ஏன்னா தேவன் அவர் சாட்சியின் வசனத்தை கொண்டு அவர் யுத்தம் பண்ணுறாரு, சத்தியத்தை கொடுக்கிறாரு, கொடுத்து அவர் யுத்தம் பண்ணுறாரு. ஆனால் சாத்தான் பிசாசானவன் அவனுடைய உண்மைகள், அதாவது உண்மைகளை வந்து வெளியே கொண்டு வராமல் அவன் என்ன செய்கிறா, பொய்யான காரியங்கள் அவன் தன்னுடைய சொந்த எஜமானாக தன்னை சொல்லிக்கொண்டு பொய்யான காரியங்களோடு அவன் ஆளுகை செய்கிறான். ஆகவே அவனுடைய அடையாளம் வெளிவராதபடிக்கு காரியங்களை செய்கிறான். அதே நேரத்தில் சத்தியத்தை அறிய வாஞ்சிப்பவர்களுக்கு சத்தியத்தை தடுத்திருக்கிறவர்களை அவன் துன்பப்படுத்துகிறான். பாருங்கள், வேதாகமத்தை நாங்கள் பார்க்குற நேரம் அவன் என்ன செய்கிறான், அவன் கொலை பாதகனாக இருக்கிறான், சபிக்கிறான், அதே நேரத்தில் அவன் துன்புறுத்துகிறான், அதே நேரத்தில் அவன் வந்து ஆட்களை தாழ்மைப்படுத்துகிறான். பாருங்கள், இது சாத்தான் இது எல்லா காரியங்களையும் பயன்படுத்துகிறான் யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு. நாங்கள் யோசிக்கணும், நான் யார் பக்கத்துக்குரியவனாக இருக்கிறேன், நான் தேவன் பக்கம் இருப்பவனாக இருந்தால் இந்த வார்த்தையில் நான் வந்து என்ன செய்யணும், சாட்சியின் வசனங்களை மற்றவர்களுக்கு நான் வந்து பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் தேவன்ட பக்கத்தில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு எதிர்மறையாக துன்பப்படுத்துகிறவர்கள், அதே நேரத்தில் தேவனுடைய இந்த சத்தியத்தை கொடுக்கறதுக்கு தடையாக இருப்பவர்கள், பொய்யான காரியங்களை சொல்லுபவர்கள், இவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த வார்த்தைக்கே வந்து ஒவ்வொரு காரியங்களும் சொல்கிறாங்க, இவர்கள் சாத்தானுக்குரியவர்கள். ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த பிரிவுகளை. அதே நேரத்தில் நாங்கள் தேவனுக்குரியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த
காரியத்தை நாங்கள் வந்து நான்காவது பகுதியாக பார்த்தோம். அதாவது யுத்தங்களின் வரலாறு. நாங்கள் வேதாகமத்தில் இதை பார்க்கலாம், ஆவிக்குரிய யுத்தங்கள் நடக்குது. நாங்கள் வெளிப்படுத்தல் 12 7 தொடக்கம் 11 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மீகாவேலும் அவருடைய தூதர்களும் வலுசிறப்பும் வலுசிறப்பதோட தூதர்களோடு அவங்க யுத்தம் பண்ணுறாங்க. அதில் அவங்க எல்லாமே ஆவியில் இருக்கிறாங்க. ஆகவே இது ஆவிக்குரிய யுத்தமாக இருக்குது. இந்த இடம், இந்த இடத்துல ஆண் பிள்ளையும் இருக்குது, அந்த இடத்துல சகோதரர்களும் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த வலுசற்பத்தின் குழுவோடு, அவர்கள் மாம்சத்தில் உடையவர்களாக இருக்கிறாங்க, அவங்களோடு யுத்தம் பண்ணுறாங்க. பாருங்கள், ஆவி ஆவியோடு யுத்தம் பண்ணுது, மாம்சம் மாம்சத்தோடு யுத்தம் பண்ணுது. ஆகவே இது எல்லாமே வெளிப்படத்தில் நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த நேரத்தில் ஆண் பிள்ளையும் ஆண் பிள்ளையினுடைய சகோதரர்களும் அவங்க என்ன செய்கிறாங்க, சாட்சியின் வசனங்களோடு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தோடு அவங்க யுத்தம் பண்ணுறாங்க. அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனங்கள். இது போலவே தான் வெளிப்படத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம், ஆவிக்குரிய யுத்தங்கள் இருக்குது. இந்த யுத்தங்களின் முடிவு அப்படின்னு பார்த்தோமா இருந்தால், ஆவிக்கும் மாம்சத்துக்கும் தேவனுக்குரியவர்களுக்கு ஜெயம். ஆகவே இந்த யுத்தத்தின் முடிவு அப்படின்னு பார்த்தோம் தான், சாத்தான் பிடிபடுறான், அவன் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்படுறான். அதுக்கு நாம் அறிந்து கொள்ளணும், தேவன் ஜெயம் கொள்பவராக இருக்கிறாரு, அவர் தான் சதா காலம் ஆளுகை செய்பவராக இருக்கிறாரு. இது போலவே நாங்கள் இந்த யுத்தங்களை பார்க்கலாம் வேதாகமத்தில். வேதாகமத்தில் பார்த்து நாங்கள் தேவனுக்குரியவர்களாக இருக்க வேண்டும், அதோடு கூட எப்பொழுதுமே நாங்கள் ஜெயம் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் ஐந்தாவது பகுதி. ஐந்தாவது பகுதியை நாங்கள் பார்ப்போம். அதாவது தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றத்தின் முக்கியத்துவம், தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இதை நாங்கள் இதனூடாக நன்றாக அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், தீர்க்க தரிசனங்கள், வேதாகமத்திற்கு தீர்க்க தரிசனங்கள், அது நிச்சயமாகவே நிறைவேற்றத்துக்கு வரும். அதே நேரத்தில் அது நிஜத்தில் வரும். ஆகவே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றத்துக்கு வரும், அதற்குள்ள நிஜ இருப்பில் அவைகள் தோன்றுறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த காரியங்களை நாங்கள் சரியாக அறிந்து கொள்றதுக்கு வேதாகமம் எண்ணத்தை சொல்லுது. இது என்னது? அதாவது அல்பா மற்றும் ஒமேகா. அல்பா மற்றும் ஒமேகான்னு சொல்லப்படுது. அல்பா அதாவது முதலாவது எழுத்து, கிரேக்க மொழியில் முதலாவது எழுத்து, அது வந்து ஒன்று, முதலாவது ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒமேகா, ஒமேகாம்னு சொல்கிற நேரம் கிரேக்க மொழியில் கடைசி எழுத்தாக இருக்குது, அது முடிவு, முடிவு அதை குறிக்குது. ஆகவே தேவன் அவருடைய காரியங்களை தொடக்கிற நேரம் முதலாவது ஒரு தீர்க்கதரிசி முறைக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் வந்து அவருடைய கிரியை ஆரம்பிக்கிறாரு, அல்ஃபா. அதே நேரத்தில் தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்றது கொண்டு வர்ற கிரியை வந்து முடிவுக்கு வருது. அதுதான் ஒமேகா, அதாவது நிறைவேற்றங்களின் நிஜ இருப்புகள் தோன்றது. இது எல்லாமே வெளிப்படுத்தலை தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெளிப்படுத்தலை நாங்கள் பார்த்தாலும் கூட வெளிப்படுத்தல் தெளிவாக தேவனுடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்குது, அதாவது மீள் சிருஷ்டிப்பின் காரியங்கள். பாருங்கள், இந்த எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அதில் என்ன சொல்லப்படுது, இவைகளில் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன? ஏன்னா தேவன் தான் நிறைவேற்றுறாரு. தேவன் எப்படி நிறைவேற்றுறாரு, தேவன் எழுதப்பட்ட விதமாகவே நிறைவேற்றுறாரு. அப்போ ஒருவர் அதில் கூட்டி குறைப்பாராக இருந்தால் இது உடன்படிக்க காத்துக்கொள்ளுதல் கடினமாக இருக்கும். ஆகவே யாரும் ஒரு ஆளும் இதில் வந்து கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. சொல்லப்பட்ட விதமாகவே வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் நிறைவேற்றங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான காரியங்களாக இருக்குது. அதே இதில் பாருங்கள், தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றத்தினுடைய உதாரணங்களுக்கு நாங்கள் பழைய ஏற்பாடு நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறாரு, அந்த உடன்படிக்கை மோசைன்ற காலத்தில் நிறைவேற்றத்துக்கு வருது. ஆகவே இந்த உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்யப்பட்டது. அதை நீங்கள் அதிகாகவும் 15-13 தொடக்கம் 14 நீங்கள் பார்க்கலாம். அவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறாரு, அந்த உடன்படிக்கை மோசையின் காலத்தில் நிறைவேற்றத்துக்கு வருது, எங்கள் யாத்திராகவும் 12 நிறைவேற்றத்துக்கு வருது. இது போலவே பாருங்கள், வரலாறும் ஒன்று இருக்குது. அது தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டிய நேரங்கள், அதாவது பாருங்கள் பழையாட்டில் சொன்ன காரியங்கள் முதலாம் முறை காலத்தில் நிறைவேற்றத்துக்கு வந்தது, அதனோட கூட நிறைவேற்றிய நிஜ இருப்புகள் தோன்றியதை நாங்கள் பார்க்கலாம். பழையாட்டு தீர்க்க தரிசனங்கள் இது எல்லாமே தீர்க்கதரிசிகளின் ஊடாக எழுதப்பட்டிருக்கு. தேவன் அவர்களின் ஊடாக அவர் வாக்கு பண்ணினாரு, தேவன் வாக்கு பண்ணினாரு, அதாவது அவர் நிறைக்க வேண்டி நிரப்ப வேண்டிய காரியங்களை வாக்கு பண்ணார். இந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊடாக முதலாம் முறை காலத்தில் நிறைவேற்றுறதுக்கு வந்தது. இப்பொழுது நாங்கள் வேதாகமத்திலேயே இந்த காரியங்களை நாங்கள் சரியாக பார்ப்போம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி அவர் மேசியாவாக வந்தார், வாக்குத்தத்துவப்படி எப்படி வந்தார், இப்பொழுது நாங்கள் அதனுடைய உதாரணங்களை பார்க்க போகிறோம். அதாவது தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றங்களுடைய உதாரணங்களை பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடையும், மேசியாவையும் பற்றியும், ரட்சகரை பற்றியும் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், வேதாகமத்தில் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கு.
பாருங்க, முதலாவது ஏசாயா 7:14 என்ன சொல்லுது, அதுல சொல்லப்படுது மேசியா ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேசியா ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காரியம் ஒரு தீர்க்க தரிசனம். இது வந்து அன்னளவாக இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முதல்ல 700 வருடங்கள் முதல்ல சொல்லப்பட்டது. இந்த வார்த்தைகள் முதலாம் வருகை காலத்தில் நிறைவேற்றதுக்கு வருது. மேசியாவாக இயேசு கிறிஸ்து மத்தேய 1:18-23 அவர் கண்ணியின் வயிற்றில் பிறக்கிறாரு. அந்த கண்ணியின் பேர் என்னது, மரியாள். அப்போ பாருங்க, மரியாளிடமிருந்து இயேசு கிறிஸ்து இரட்சகர் அவர் பிறக்கிறாரு. மீகா 5:2 நீங்கள் வாசிக்கலாம், அதாவது மேசியா. இந்த தீர்க்க தரிசனம் அண்ணளவாக இயேசு கிறிஸ்து வர முதல்ல 500 வருடங்கள் முதல்ல கொடுக்கப்பட்டது. பாருங்க, பெத்லகேமில் தான் இரட்சகர் பிறப்பார், தோன்றுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தீர்க்க தரிசனத்தின் படியே லூக்கா 2:3 மேல இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்கிறாரு. இதே போலவே வேதாகமம், வேதாகமம் பாருங்க, தீர்க்க தரிசனங்கள் 100-200 வருடங்களுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டாலுமே கூட நியமிக்கப்பட்ட காலத்தில் அது நிறைவேற்றத்துக்கு வரும். ஏசாயா 9:1 நீங்க வாசிமேலாக இருந்தா, அதாவது மேசியா அவர் கலிலேயாவுடைய கிரியை தொடங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் மத்தேயு 4:12-16 நாங்கள் பார்க்குற நேரம் அவர் சுவிசேஷத்தை கலிலேயாவில் தான் அவர் தொடக்கிறாரு. அதே நேரத்தில் ஏசாயா 61:4 நாங்கள் வாசித்தாலுமே கூட அதில் சொல்லப்படுது பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதே நேரத்தில் இது வந்து நல்ல செய்தி பரப்பப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது லூக்கா 4:16-21 நிறைவேற்றத்துக்கு வருது. பாருங்க, அவருடைய மரணம் கூட தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 40 அதில், சங்கீதம் 41 அதில் சொல்லப்படுது மேசியா அவர் சிலுவையை சுமக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மத்தேயு 27 அவர் சிலுவையை சுமக்கிறாரு. ஆகவே எல்லா தீர்க்க தரிசனங்களும், அதாவது பழைய ஏற்பாட்டு எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லாமே நிறைவேற்றத்துக்கு வாரதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இது எல்லாத்தையுமே நாங்கள் பரிசோதித்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இதன்படி வந்தாரா இல்லையா, வந்தார். நாங்கள் ஏன் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசிக்கிறோம், ஏன்னா இது எல்லாத்தையுமே நாங்கள் வேதமத்தின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. காரியங்கள் இப்படியாக இருக்க நாங்கள் புதிய உடன்படிக்கை எங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. புதிய உடன்படிக்கை நாங்கள் 2 காலத்தில் நாங்கள் அதை நிறைவேற்றத்துக்கு வர வேண்டும், நிஜ இருப்புகள் தோன்ற வேண்டும். ஆகவே இந்த புதிய உடன்படிக்கையின் தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்து அவர் வாக்குரைத்தாரு, அவருடைய சீஷர்களின் ஊடாக அவர் செய்வேன் அப்படின்னு. மத்தேயு 24 அதோடு கூட யோவான் 14 கூட தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாகவே நிறைவேற்றத்துக்கு வரும் அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் ஏன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்கள் நிறைவேற்ற காலத்தில் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே போலவே பாருங்க, இந்த சீஷர்களின் ஊடாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிறைவேற்ற காலத்தில் நிறைவேற்றது. 2 வெளிப்படுத்தல் 21:6 ஆயிற்று அப்படிங்கிற ஒரு வசனமும் குறிக்கப்படுது. பாருங்க, இந்த நேரத்தில் யார் தோன்றுவார், அதாவது எழுதுபவர்கள் அல்ல தோன்றுறாங்க, இந்த வேதாகமத்தை எழுதினவங்க அல்ல தோன்றுறாங்க, ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட போதகர் தோன்றுறாரு. இவர் தான் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வருபவர். இந்த மெய்ப்பனானவர் இவர் தான் கர்த்தர் அனுப்பிய சபைகளுக்கு அனுப்பிய தூதனாக இருக்கிறார். இவர்தான் சகல காரியங்களையும் கண்டு கேட்ட நபராக இருக்கிறாரு. வெளிப்படுத்தலின் காரியங்களை கண்டவராக இருக்கிறாரு. இவர் அவர் கண்டு கேட்ட காரியங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. இந்த நேரத்திலும் கூட இந்த தீர்க்க தரிசன நிறைவேற்றங்களின் வார்த்தைகள் இது எல்லாமே உவமைகளாக எழுதப்பட்டிருக்கு. இது நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையான விசுவாசம் அப்படின்னா என்னது, மெய்யான விசுவாசம். இந்த காலத்தில் எங்களுக்கு எப்படியான விசுவாசம் தேவை, நாங்கள் திகழ்ச்சி மேலே விசுவாசம் வைக்க வேண்டும், அதில் நிறைவேற்றத்தின் மேலே நாங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். இதுதான் மெய்யான விசுவாசமாக இருக்கு. பாருங்க, ஒருவர் திகழ்ச்சி மேலே விசுவாசம் வைப்பவராக மட்டுமாக இருந்தால் அவருடைய விசுவாசம் 50% தான். ஆனால் ஒருவர் திகழ்ச்சி மேலேயும் நிறைவேற்றத்தின் மேலேயும் நிறைவேற்ற தீர்க்கதரிசனத்தின்படி வார நேரையும் விசுவாசிப்பாராக இருந்தால் அவர் 100% விசுவாசம், முழுமையான விசுவாசமாக இருக்கிறாரு. அப்போ எங்களுக்கு அரை குறையான விசுவாசம் இல்லாமல் முழுமையான விசுவாசம் இருக்க வேண்டும். அது மட்டுமே அல்ல, வேதாகமம் எங்களுக்கு என்ன சொல்லுது, அதாவது இந்த வார்த்தை இந்த வசனங்கள் அது எங்களுக்கு பாதையாக இருக்கு. ஆகவே நாங்கள் இந்த பாதையில் நடக்கணுமா இல்லையா, முடிவில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், முடிவில் நம்ம வாக்கு பண்ணப்பட்ட போதகரை நாங்கள் சந்திக்கலாம். இவர் தேவனுடைய வாக்குத்தத்தின்படி வந்த நபராக இருக்கிறாரு. ஆகவே நாங்கள் திகழ்ச்சி மற்றும் நிறைவேற்றத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் அணிந்து கொண்டோம். 5 குறிப்பாக நாங்கள் இந்த திகதரிசனத்தை நாங்கள் முடிவு பரியந்தம் தாக்கி கொண்டு வைத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். 6 நாங்கள் பார்க்க போகிறோம். 6 குறிப்பு என்ன, அதாவது 7 காலங்கள், 7 காலங்கள், விதாபத்தில் உள்ள 7 காலங்கள்.
நாங்கள் இந்த காலங்களை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ளலாம், இந்த காலங்களை புரிந்து கொள்ளுதல் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும். லூக்கா 12 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த காலத்துல விசுவாசிகளை சொல்றாரு, அவர்கள் இந்த காலங்களை பார்த்து அவங்களுக்கு உண்மையிலேயுமே சொல்ல தெரியுது, ஆனா அவங்களுக்கு இப்ப நடக்கிற இந்த காலங்களை வானத்தையும் பார்த்தா சொல்றாங்க, ஆனா இப்ப நடக்கிற காலங்களை அவங்களுக்கு சொல்ல முடியாம இருக்கு. இதை அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து மாயக்காரரே அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அவங்களுக்கு இந்த காலங்களை அறிய தெரியாவிட்டால் அவர்கள் எப்படி அழைக்கப்படுறாங்க, மாயக்காரரே. அப்ப நாங்க இந்த காரியங்களை சரியாக புரிந்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் வாழ்கிற காலங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது காலங்கள்னா என்னது? முதலாவது ஆதியாகமத்தின் காலம். ஆதியாகமத்தின் காலத்தில் தேவன் செய்கிறார், முதல் மனிதனாகிய ஆதாமை தேர்ந்தெடுக்கிறாரு, அவரை ஜீவாத்துவமாக மாத்துறாரு, அது கூட சுவாசத்தை கொடுக்கிறாரு. ஆனால் முடிவில் அவர் வந்து உன்படிக்கு காத்துக்கொள்ள அவர் வெளியேற்றப்படுறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே அதன் பிறகு அதனுடைய முடிவாக இந்த நன்மை தீமரத்தக்க மரத்தின் கனியை புசிக்கிறதுனால அவருடைய ஆவி மாம்சம் மறித்து போறதை நாங்க பார்க்கலாம். அது மட்டுமே அல்ல, ஆதாமினுடைய வம்சங்கள் அவர்களும் உள்படிக்க காத்துக்கொள்ளல. அதனால தேவன் ஆதாமினுடைய 9வது வம்சமாகிய நோவாவை தேர்ந்தெடுக்கிறாரு, அவரை வந்து ஒரு பேழைய கட்ட சொல்றாரு. அதோட கூட அவர் என்னது, உலக பாவத்தை இல்லாமக்க பாக்குறாரு. அப்ப அவருடைய வார்த்தைகளுக்கு யாருமே செவி கொடுக்கல, எல்லா ஜனங்களும் வெள்ளத்தினால நியாயத்திற்கப்பட்டாங்க. அதன் பிறகு நோவா, ஆபிரகாம், நோவானுடைய வம்சாவளியினர் ஆபிரகாம், யாக்கோப், ஈசாக் இவங்களுடைய கதைகள் எல்லாமே ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இது ஆதியாகமத்தின் காலம், முதலாவது காலமாக இருக்கு. இதன் பிறகு தேவன் அவரு ஆபிரகாமோடு செய்த படிக்க நிமித்தம் அவரு மோசையினுடைய 6வது வம்சத்துக்கு வாராரு, வந்து அவர் காலங்களை நிறைவேற்றது கொண்டு வராரு. அவர் ஆபிரகாமோடு பேசி அவர் வந்து இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியேற்ற வேண்டியதாக இருந்தது. அப்பாருங்க, மோசையினூடாக தேவன் நியாயப்பிரமாணங்களை கொடுக்கிறாரு. அந்த காலம் என்ன காலம், அதாவது யாத்திராகவும் நியாயப்பிரமாணத்தின் காலமாக இருக்கு. அதன் பிறகு யோசுவா, யோசுவா அவர் என்ன செய்கிறார் பாருங்க, யோசுவா வரைக்கும் அது யாத்திராகமாக இருக்கு. அதன் பிறகு இஸ்ரவேலர்கள் அவங்க கானான் தேசத்துக்கு போறாங்க. அதில் அவர்கள் உடன்படிக்கையை காத்துக்கொள்ள வேண்டும், ஆனால் அவர்களால் உடன்படிக்கையை காத்துக்கொள்ள முடியாதனால அவர்கள் அந்நியர்களால் பிடிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு நேரமும் தேவன் ஒவ்வொரு நீதிபதிகளை அனுப்பி அவரு காப்பாத்துறாரு, நியாயாதிபதிகள் காலத்துல. இதன் பிறகு இஸ்ரவேல் அப்பாருங்க, இஸ்ரவேலர்கள் அவங்களுடைய அந்த வேண்டுகோள் நிமித்தம் ராஜாக்கள் ஏற்படுத்தப்படுறாங்க. அப்ப ராஜான்னு பார்க்குற நேரம் சாலமோன் ராஜா வாராரு. அவ பாருங்க, சாலமோன் ராஜா அவர் தேவனோட படிக்க காத்துக்கொள்ளல, அவர் அந்நிய தெய்வங்களை வணங்குறாரு. அந்த தேசம் இப்பொழுது இரண்டாக பிரிக்கப்படுது, வடக்கு தெற்காக பிரிக்கப்படுது. அவர்களால் உடன்படிக்கையை காத்துக்கொள்ள முடியல. அப்ப பாருங்க, இந்த காலம் வந்து ராஜாக்களின் காலமாக மாறுது. நியாயாதிபதியின் காலங்களுக்கு பிறகு ராஜாக்களின் காலம், அதன் பிறகு தீர்க்கதரிசிகளின் ஊடாக தேவன் எதிர்காலத்தை குறித்து அவர் காரியங்களை செய்தார். அதாவது இது எல்லாமே தீர்க்கதரிசிகளின் ஊடாக நடந்த காரியம்தான். இதன் பிறகு இந்த தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட காரியங்கள் நிறைவேற்றத்துக்கு வருது. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் இந்த பூமியில நிறைவேற்றம் அடைந்து மேசியா வந்தார், அதாவது இயேசு கிறிஸ்து வந்தார். அதே போலவே தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறாங்க. அவர்கள் ஆராதனை செய்கிறாங்க, அதாவது பழைய ஏற்பாட்டு நிறைவேற்றம் கொடுத்து சாட்சி கொடுக்குறாங்க, அது கூட 2வது வருகையை கொடுத்து அவர்கள் தீர்க்கதரிசனம் முறைத்தாங்க. இந்த காலம் பரலோக சுவிசேஷத்தின் காலமாக இருக்கு. பரலோக சுவிசேஷத்தின் காலம், இப்போ பரலோக சுவிசேஷத்தின் காலம் இயேசு கிறிஸ்துவனுடைய சேஷர்களும் அதோடு கூட அநேக போதகர்கள் அவர்கள் அனைவருமே இந்த சுவிசேஷத்தின் பரலோக சுவிசேஷத்தின் பிரசங்கத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. பரலோக சுவிசேஷத்தின் பிரசங்கத்துக்கு பிறகு மத்தேயு 24:14 நீங்க பார்த்தமாக இருந்தா, பரலோக ராஜ்யத்தின் நற்செய்தி முழு உலகமும் சாட்சியாக சொல்லப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல சொல்லப்பட்ட விதமாகவே பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் இது முழு உலகத்துக்கும் பிரசங்கிக்கப்பட்ட பிறகு அது நிறைவேற்றக்கு வரும், அதாவது கடைசி காலங்கள் வரும். அதாவது இது என்ன காலம், மீள் சிருஷ்டிப்பின் காலமாக இருக்கு. வெளிப்படுத்தல மீள் சிருஷ்டிப்பின் காலமாக இருக்கு. இந்த நேரத்திலும் கூட வாக்கு பண்ணப்பட்ட போதகர் இவர் வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டவர், இவர் தோன்றுறாரு, இவர் தோன்றுறாரு, இந்த வெளிப்படுத்தல் காரியங்கள் கொடுத்து சாட்சி கொடுக்குறாரு. பாருங்க, முன்பு காலத்துல வாழ்ந்திருந்த எல்லா ஜனங்களும் மறுபடியும் திறக்கப்பட்ட வார்த்தையினுடாக உண்டாக்கப்பட வேண்டும். இந்த வாக்கு பண்ணப்பட்ட காலம் இது வந்து மீள் சிருஷ்டிப்பின் காலமாக இருக்கு. இந்த காலத்துல இது அதாவது தீர்க்கதரிசனத்தின் கடைசி புத்தகம், வெளிப்படுத்தல் புத்தகம், எல்லோருமே இதை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள் ஊடாக மேல பிறக்கவும்
வேண்டும். அப்பொழுது தான் நாங்கள் சொல்லலாம் இது மேல் சிருஷ்டிப்பின் வெளிப்படுத்தலின் காலம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். பாருங்க, நாங்கள் இப்போ 7 காலங்கள் நாங்கள் பார்த்தோம். எல்லோருமே பாருங்கள் என்ன விதமான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்னமும் சுவிசேஷத்தை பரப்புகிற காலத்திலேயா நாங்கள் வாழ்கிறோம்? இல்லை, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வாக்கு பண்ணப்பட்ட மேல் சிருஷ்டிப்பின் மற்றும் வெளிப்படுத்தலின் காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 7வது நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இந்த வேதின் அடிப்படையில் 7வது குறிப்பு இது என்னது? அதாவது தீர்க்கதரிசனத்தின் நிறைவேற்றத்தின் படிமுறைகள். அப்போ பாருங்க வேதாம்பத்தில் எப்படி இது வந்து வாக்கு பண்ணப்பட்டிருக்கு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதாவது பாருங்க, துரோகம், சங்காரம் மற்றும் ரட்சிப்பு, துரோகம், சங்காரம் மற்றும் ரட்சிப்பாக இருக்கு. பாருங்க 2 தெசலோனியர் 2:1-3 நாங்கள் வாசிப்போம். 2:1-3, அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு 24வது கிறிஸ்துவனுடைய நாள் சயமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்கப்படாமலும் விருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது அப்படி சொல்லப்படுது. ஆகவே 2 தெசலோனிக்கேயர் 2:1-3 நாங்கள் பார்க்கலாம் விசுவாச சகோதரர்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு. அதாவது பாருங்க, அவர்களுக்கு பேசப்படுற காரியம் என்னதுன்னா இயேசு மறுபடி வாரதை குறித்து பேசப்படுது. அதற்கு கூட அவங்க கூடுறதை குறித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது சாதாரணமாக நடக்காது, அது ஒரு படிமுறை தான் நடக்கணும். அதாவது முதலாவது துரோகம் நடக்கணும், அதாவது 2வது கேட்டின் மனுஷன் வரணும். பாருங்க துரோகம்னா என்னது? துரோகம்னா என்னது? துரோகம் தேவனுடைய வார்த்தைகளை மீறுறது, அதாவது தேவனை விட்டுட்டு போறது. அதன் பிறகு கேட்டின் மகன் வரணும், அதாவது பாவ மனுஷன் வரணும், அதாவது சங்காரம். சங்காரத்தின் நடுவுல பாருங்க ரட்சிக்கப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க, அதில் ஒன்று கூட்டுறவங்க இருக்கிறாங்க. இதுதான் உண்மையிலே ரட்சிப்பின் கிரியாக இருக்கு. ரட்சிப்பு எப்படி நிறைவேற்றத்துக்கு வருது? இயேசு கிறிஸ்துவின் வருகையின் ஊடாக ரட்சிப்பு வருது. இது போலவே நாங்கள் 2வது வருகையை குறித்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படி? துரோகம், சங்காரம், ரட்சிப்பு அப்படிங்கிற படிமுறையின் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒருவர் சாட்சி கொடுக்கணுமாக இருந்தால் 2வது வருகையை குறித்து சரியாக சாட்சி கொடுக்க வேண்டும். இன்னும் பாருங்க, தீர்க்கதரிசனம் நிறைவேற்றதுக்கு வார நேரம் துரோகிகள் தோன்றுறாங்க. அதேத்துல தீர்க்கதரிசிகள், அதாவது தீர்க்கதரிசிகள் சங்காரிகளை குறித்து தீர்க்கதரிசனம் நிறைவேற்றம் அடைகிற நேரம் சங்காரிகள் தோன்றுறாங்க. அதேத்துல ரட்சகர்களை குறித்து தீர்க்கதரிசனம் நிறைவேற நேரில் ரட்சகர்கள் தோன்றுறாங்க. அப்போ பாருங்க, ஒருவர் தீர்க்கதரிசனத்தை மட்டும் குறித்தே அல்ல, அவர் நிறைவேற்றதை குறித்தும் அவர் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் 2வது முறையை குறித்து தெளிவாக சொல்ல வேண்டும். இப்பொழுது நாங்கள் 8வது பிரதான குறிப்பை பார்ப்போம். 8வது பிரதான குறிப்பு அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் தேவனுடைய நோக்கம் என்ன? ஏன் வேதாகமத்தை எழுதணும்? ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து எங்களை ரட்சிக்கிறதுக்கு, அதோட கூட நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு. வேதாகமத்தின் ஆரம்பம் அது வந்து பாவத்திலிருந்து ஆரம்பிக்குது, அதாவது பாவத்தின் முடிவு மரணமாக இருக்கு. அது ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 1வது மனுஷன் ஆதாம் அவன் தேவனோடு உடன்படிக்கையை காத்து கொள்ளாதனால அவன் நன்மை தீமை அறத்தக்க மரத்தின் வெளிச்சத்தின் கனியை புசித்தான். அவர் தேவன் சொன்ன விதமாகவே மரித்தார். ரோமர் 6:23 சொல்லப்படுது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, பாவம் செய்த நிமித்தம் மரிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது தேவன் என்ன செய்கிறாரு? தேவன் ரட்சிக்க விரும்புகிறாரு. தேவனுடைய நோக்கம் என்னது? எங்களை ரட்சிப்பதற்கு, அதில் கூட நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பதற்கு. 1 தீமோத்தேயு 2:4 நீங்கள் வாசித்தாலும் கூட தேவனுக்கு என்ன தேவை? சகலருமே ரட்சிப்படையும்படியாக தான் தேவன் விரும்புகிறாரு. அதே இதில் அவர்கள் சத்தியத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. இன்னும் அதிகமாக பாருங்க, ரட்சிப்பின் அதே நேரத்தில் இந்த சத்தியத்தின் காலம் இது எல்லாமே ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் நடக்கும். யோவான் 6:40 என்ன சொல்லப்படுது? நாங்கள் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்க வேண்டும், அவர் கூட நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது கடைசி நாட்கள் நடக்கிற காரியமாக இருக்கு. இந்த கடைசி நாட்கள் இது இயேசு கிறிஸ்துவோடைய 2வது வருகை குறித்து பேசுது. தேவனுடைய சித்தம் அதோடு கூட என்னது? அது ரட்சிப்பும் நித்திய ஜீவனுமாக இருக்கு. வேதாகமத்தில் வேதாகமத்தின் நோக்கம் என்னது? வேதாகமத்தின் நோக்கம் அப்படின்னு பார்த்தமாக இருந்தால் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் கொடுப்பது தான். பாருங்க, நாங்கள் வாசித்த விதமாகவே 1 யோவான் 5:13 என்ன சொல்லுது? 1 யோவான் 5:13, இது எல்லாமே ஏன் எழுதப்படுது? ஏன்னா மனுஷகுமாரன் மேலே விசுவாசம் வைப்பவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ எல்லா விசுவாசிகளினுடைய நோக்கம் என்னது?
ரட்சிப்பு தான், ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் தான். பாருங்க, யோவான் 5:39 என்ன சொல்லப்படுது, அப்ப வேதாகமத்தை அவர்கள் ஆர்வமாக வாசித்தாங்க, நித்திய ஜீவன் உண்டு என்று அவர்கள் வாசித்தாங்க. அதே மாதிரி தான் தேவன், வேதாகமம், எல்லா விசுவாசிகளும் பரலோகம், அதோட கூட நித்திய ஜீவனை குறித்து அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. இது எல்லாமே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் ஒரு நாளுமே எங்களுடைய நோக்கத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது. அதில் கூட நாங்கள் அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் வேதத்தின் அடிப்படைகளுடைய 7 பிரதான குறிப்புகளை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் சாராம்சத்தை பார்ப்போம். சாராம்சம்னா என்னது? முதலாவது, பரலோகத்தின் மேலே விசுவாசம் வைக்கிற எல்லா விசுவாசிகளும் அவர்களுக்கு வேதாகமம் தான் சரியான தரநிலையாக இருக்க வேண்டும். நாங்கள் மனிதனுடைய கற்பனைகளையும் மனிதனுடைய சிந்தனைகளையும் கலாச்சாரங்களையும் எங்களுடைய தரநிலையாக வைக்கக்கூடாது. இரண்டாவதாக என்னது? இந்த புத்தகம் தேவனுடைய புத்தகம். குறிக்கப்பட்ட காலத்தில் தேவன் நிச்சயமாக அவர் நிலைத்திருக்க உதவி செய்வார், பரிசுத்தாவின் உதவியை கொடுப்பார், வெளிப்படுத்தல் போதனையில் நம்மளுக்கு கொடுப்பார். அப்பொழுது தான் நாங்கள் நிலைத்திருக்கவும் முடியும். அதற்கு கூட பாருங்க, வாக்கு பண்ணப்பட்ட மேய்ப்பர் அவர் தோன்றுவார், அவர் இந்த போதனைகளை கொடுக்கிறாரு. ஆகவே நாங்கள் இந்த வார்த்தையில் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரணம் என்னது? நாங்கள் தேவன்கிட்ட ஜெபிக்கணும், எங்களுக்கு ஒரு இருதயம் கொடுக்கணும். தேவன் ஏன்னா நாங்கள் நிலைத்திருக்கக்கூடிய இருதயத்தை தேவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவனை நாங்கள் சந்திக்க வேண்டும். வேதாகமத்தின் ஊடாக தேவனை நாங்கள் சந்திக்க வேண்டும். யோவான் 1:1 என்ன சொல்லுது? ஆதியில் இருந்த வார்த்தை, அது தேவன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பாருங்க, வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. அப்ப இந்த வார்த்தையின் ஊடாக நாங்கள் தேவனை தரிசிக்க வேண்டும், ஏன்னா நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. இது போலவே நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போம். பாருங்க, இந்த பரலோக ராஜ்யத்தின் உண்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாக்கு பண்ணப்பட்ட ராஜ்யத்துக்கு நாங்கள் போகலாம். காரியங்கள் இப்படியாக இருக்குமாக இருந்தா இந்த உண்மைகள் அது குறித்த காலத்தில் நம்மளுக்கு தெளிவாக விளங்கும். நிஜ இருப்புகள் தோன்றதினூடாக தெளிவாக விளங்கும். இப்பொழுது நாங்கள் அந்த சாட்சிகளை கேட்குறோம். இந்த பரலோர் ராஜ்யத்தின் உண்மைகள் எல்லாமே, அது எல்லாத்தையுமே நாங்கள் தக்க வைத்துக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அப்பாருங்க, அடுத்த முறை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் அவர் இன்னும் அதிகமாக தெளிவாக கற்றுக் கொடுப்பார். தயவு செய்து அதை கலந்து கொள்ளுங்க. இந்த நேரம் ஒரு உன்னதமான நேரமாக உங்களுக்கு இருக்கும். நாங்கள் ஒரு நாளுமே மறக்கக்கூடாது, மனதில் வைத்துக் கொள்ளணும். தேவனுக்குள்ள இயேசுக்குள்ள நாங்கள் அனைவரும் ஒன்று. ஆகவே நாங்கள் இப்பொழுது முடி கொண்டு வரோம், ஜெபம் பண்ணுவோம். நன்றிக்குரிய தகப்பனே, தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் கூட உம்முடைய அளவில்லாத கிருபையினால் எங்களை நீங்கள் இந்த பரலோக ராஜ்யம் உவமைகளின் அர்த்தங்கள், அதனுடைய நிறைவேற்றங்கள், அதனுடைய கருத்தரங்குக்கு எங்களை வர வைத்திருக்கிறீங்க. உம்முடைய அளவில்லாத அன்பு கொடுத்து எங்களை கூட்டினதுக்காக நன்றி. தேவனே, நீங்களே எங்களுடைய இருதயங்களை பொறுப்பெடுங்க. நாங்கள் எல்லோருமே உமக்குரியவர்களாக இருக்கணும். இன்றைய நாளில் நாங்கள் 2வது பாடத்தை நாங்கள் படித்தோம். வேதின அடிப்படைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். 7 பிரதான கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம். இந்த 7 பிரதான குறிப்புகள் ஊடாக வேதாகமத்தை இன்னும் அதிகமாக தெளிவாக அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. தேவனே, எங்களுக்கு நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். வேதாகமத்தில் கொடுத்திருக்கிற உமைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு பரலோர் ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கணும். தேவனே, தயவு செய்து நாங்கள் அடுத்த முறை சந்திக்கவும் உதவி செய்யுங்க. நீங்களே எங்களுடைய பாதைகளை பொறுப்பெடுங்க. எங்களுடைய ஆவி மாம்ச நிலையை பொறுப்பெடுங்க. இது அனைத்தையுமே இயேசு கிறிஸ்து நாமத்தை நாளை ஜெபிக்கிறோம். ஆமேன். நன்றி. முடிவு பரையும் செவி கொடுத்ததுக்காக நன்றிகள். வெளிப்படுத்தல் 9 நீங்க பார்க்கலாம், 3/3 மனிதர்களை கொலை செய்த குதிரைகள் இருக்கு. அதுல பாருங்க, வாழ்ல தான் வந்து தலைகள் இருக்கான். பாருங்க, இப்படியான குதிரைகள் பூமியில இருக்காங்களா? அதே நேரத்தில் ஏன் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் ஏன் உமைகளாக சொல்லப்பட வேண்டும்? பாருங்க, ஒரு காலத்தில் உமைகளாக பேசப்படுது, அதே நேரத்தில் ஒரு காலம் வருது அது உமைகளாக மென்மேலும் பேசப்படாமல் அது நிறைவேறிய நிஜ இருப்புகளோடு பேசப்படும். யாரு அவர்கள்? அவர்கள் இந்த ரகசியங்களை பெறாதவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் ராஜ்யத்துக்கு உரியவர்கள் அல்ல. சிஞ்சொஞ்சி நிகழ்நிலை கருத்தரங்கு, ஓமிகளின் சாட்சி, பரலோர் ராஜ்யத்தின் ரகசியங்கள், அதனுடைய மெய்யான அர்த்தங்கள். இன்றைய நாளில் நாங்கள் 2 பாடத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். வேதத்தின் அடிப்படைகளை குறித்து பார்த்தோம். முழு உலகத்தில் இருக்கிற எல்லா போதகர்களும் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதில் கூட விசுவாசிகள், தேவன் மேல விசுவாசம் வைக்கிறவர்கள், நாங்கள் அனைவருமே ஒரே வேதாகம வார்த்தையை நான் பார்க்குறோம். ஒரே தேவன் எமக்கு உண்டு.
நாங்கள் மொழிகளில், ஜாதிகளில், நிறங்களில் நாங்கள் பிரிந்திருந்தாலுமே கூட பாருங்கள், வார்த்தைக்காக வாஞ்சையாக இருக்கிற இருதயம் அனைவருக்கும் ஒன்று தான். நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தை தான், அது நிச்சயமாக சத்தியமான வார்த்தை. சின்சோச்சின் 12 கோத்திரங்கள் எல்லோருக்குமே, இந்த முழுத்திற்கு எல்லோருக்குமே சத்திய வார்த்தைகளை சொல்ல விருப்பப்படுறோம். அவரு கூட தேவனை நாங்கள் ஆராதிக்கிற ஒரு ஜனங்களாக, அவரு கூட சமாதானம், அன்பு, பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற உலகத்தை நாங்கள் அடைய வேண்டும். இப்பொழுது அநேக போதகர்கள், அதே நேரத்தில் நிறைய செமினேரியன்ஸ், அவர்கள் இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு சின்சோச்சியோடு ஒப்பந்தம் பண்ணி கொள்றாங்க. அது கூட பாருங்க, அவங்க எங்களுடைய கலாச்சாரங்களையும் அவங்க பங்கு கொள்றாங்க. சின்சோச்சி அனைவருக்குமே திறந்திருக்குது. என்ன வார்த்தைக்கு வாஞ்சியா இருப்பவர்களுக்காக சின்சோச்சி சகலத்தையும் கற்றுக் கொடுக்குது. இதை செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம் போதகர்களுக்கும், நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு ஒப்பந்தம் பண்ண மனதா இருக்கீங்களாக இருந்தால், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களுக்கு நீங்க எந்த நேரத்திலையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். முடிவாக நாங்க நேர்மையான நன்றிகள் உங்களுக்கு மறுபடி சொல்ல விருப்பப்படுறோம். எல்லா போதகர்களுக்கும், முழு இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும், பங்கு கொண்ட அனைவருக்கும், நாங்கள் விசுவாசிக்கிறோம் அடுத்த முறையும் எங்களோடு நீங்க கலந்து கொள்ளுவீங்க, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பீங்க. நாங்க இந்த நேரத்தில் முடிவு கொண்டு வருவோம். நாங்க பரலோக ஜெபத்தை ஒன்றாக சொல்லுவோம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமநிலை செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் மன்னித்தரலும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டு இரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமேன். தேவனுடைய குடும்ப அங்கத்தினவர்களே, நன்றி. இன்றைய நாள் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள்.